காந்தி தாத்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. ஏ அவந்திகா, காசு குடுறி, உண்டியில் போடணும். ஹே மொச்ச, 5 ரூபா காயின் மாதிரி தான் மண்டை இருக்கு, நானே உருட்டி அப்படியே உண்டியில் போட்டுருவேன். பேசாமல் இரு, இரு அம்மா கிட்டே சொல்கிறேன். நானும் சொல்கிறேன், சிஏ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனல்ல, நைஸாக டேடி சைனை போட்டு ஸ்லைஸாக உங்கள் டீச்சர் கிட்ட கொடுத்தல, அதை நான் போட்டு கொடுக்குறேன் டேடி கிட்ட. ஆ ஆ, கரெக்டாக சொல்கிறா. இந்தா 500 ரூபா போடு, அவன் தான் தங்கத்தில் வீடு கட்டியிருக்கான்ல, அவனுக்கு அது போதும். நைஸாக அம்மா கிட்ட சொல்கிறோம், பார்த்துக்கிறேன். உன்ன குட்டி கொஞ்சம் மாட்டி விட்டுறானோ? சச்சா இருக்காது. ஏ தண்டபாணி, ஒரு குட் நியூஸ்டா, சன்னிதானத்தில் ஃபோன் அலௌட் இல்லையே, ஃபோன் யூஸ் பண்ணுறா. ஆ இந்தாம்மா பொண்ணே, ஃபோன் அலௌட் இல்லையே. ஆ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறேன். ஆ என்ன ஜோபியில் போட்டிருந்தால் பாய் அவள். ஆ இதுக்கு நான் சிவியராக ஆக்ஷன் எடுப்பேன், அவள் யாருன்னு காட்டுறேன். ஆ ஆ தேங்க் காட், எப்படியே தப்பிச்சு வந்துட்டோம். ஐயோ தண்டபாணி வீடியோ காலில் இருக்கானே. ஏ தண்டபாணி எதனா பார்த்துட்டியாடா? ஆ ஆ கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருந்துச்சா? ஆமாம் ஆமாம், கரண்ட் தான் ஆஃப் ஆச்சு. சரி நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன், பாய், கிரேட் எஸ்கேப். என்னங்க என்னங்க, லட்டு கவுண்டர்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆமாம்மா கூட்டம் கொஞ்சம் அதிகம் தான். சரி விடுங்க, பெருமாளை கஷ்டப்பட்டு பார்த்துட்டோம் இல்லையா, இந்த வருஷம் நமக்கு நல்லது தான் செய்வார் பாருங்க. இவளுக்கு இந்த மாதிரி பேசலாம் யார் சொல்லி கொடுக்குறா? அம்மா, ஏ யுகேஷ் தங்கம் எப்போ வந்த? அவந்திக்கா இங்கே வந்துகிட்டு இருக்காமா? டேய் பொம்பளை பிள்ளைய தனியாக விட்டு வந்திருக்கான் பாரு. என்னங்க நீங்கள் சும்மா இருங்க, அவள் என்ன குழந்தையா, டைனோசர் மாதிரி வளர்ந்துருக்காங்க, அவளே வருவா பாருங்க. உங்களுக்குலாம் நல்லதே நினைக்கூடாதுரா. தங்கம் நான் சொன்ன மாதிரி உண்டியில் காசு போட்டல, அம்மா கிட்ட சொல்லிடலாமா? என்னடா முழிக்கிற, போட்டியா? இல்லம்மா அது வந்து பெருமாளே வந்துட்டாளா. அம்மா உண்டியில் காசு போட்டம்மா. எஸ் ஜெயிஷ்டா வந்திக்கா. போட்டல, பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறப்பாரு. ஆமாம் பெருமாள் தான் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர்லாம் கரெக்ஷன் பண்ண போறாரு, போட்டுவார். இந்த மொட்டை என்ன எழுதிக்கிட்டோ அதுக்கு தான் மார்க் வரும். அவந்திக்கா இந்த மாதிரி பேசாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆ ஐ சும்மா இருங்க, லட்டு வாங்குற இடத்துல வந்துட்டு அப்படி சொல்லி டேடி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட. இவளை வரிசையில் வாருங்கோ, சட்டை தள்ளுங்கோ, ஒருத்தருக்கு 2 லட்டு தான். வாங்கோ கவுண்டர் கிட்ட வந்துட்டோமா? என்னங்க கவுண்டர் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், பை எடுத்து வைங்க. சரி சரி எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் 2 லட்டு மேலே தரமாட்டாங்க. ஓ மை காட், 2 லட்டு எப்படிமா பத்தும், நான் தண்டபாணி வேறு கொடுக்கணுமே. விளக்குமாறு பிஞ்சிரும் பார்த்துக்க. எல்லாருக்கும் 2 லட்டு தான் கொடுப்பாங்க, காசு கொடுத்தா ஒரு 3 லட்டு தருவாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க வந்திக்கா. டேடி நான் வாங்கி தரமா வந்திக்கா, லட்டு தானே. என்னங்க தண்டபாணி யார் தெரியுமா? யாரு டேடி, உனக்கு கூட ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணி விட்டானே டேடி, உன் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு. அந்த பையன்தான். அந்த பையனா? நல்ல பையன் தானே? ஓ இதில் இதுவேற நடந்திருக்கா? இப்போதான் கண்டுபிடி. என்னங்க உங்களுக்கு விவரம் பத்த மாட்டேங்குதுங்க, உங்களை ஏமாத்திடுவோ. ஹே எனக்கு நீ சொல்லித்தராத, நான் வாங்கி தரமா வந்திக்கா, லட்டு தானே. லவ் யூ டேடி. ஐயோ இந்த மனுஷனுக்கு விவரமே பத்த மாட்டேங்குது. என்ன ஒல்லேடி வயிறு எரியுதா? அடி அவந்திக்கா வீட்டுக்கு வா, வாழக்கா மாதிரி உன்னை சீவி பஜ்ஜி போட்டு தண்டபாணி வீட்டுக்கே பார்சல் பண்ணிடுறேன். எப்படியும் தண்டபாணி வீட்டுக்கு போயிடுவோம்லாமா, லட்டு வாங்கிட்டு உன்னை பார்த்துக்குறேன். வாங்கோ. ஆ இந்தாங்க டோக்கன், தாங்கோ. காசு தரோம், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்டு கொடுக்க முடியுமா? கிடையாது கிடையாது, மற்றவர்க்கெல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? இதுதான் இந்த திருப்பதியோட ரூல்ஸு. சட்டை தள்ளுங்கோ. ஹே அவால், நீ ரொம்ப பேசுகிற நீ. அவந்திக்கா சும்மா இரு. கோச்சிக்காதீங்க, அவன் என் குழந்தை தான், சின்ன பொண்ணு, ஏதோ விளையாட்டாக பேசிட்டா. விடுமாம், நம்ம டாலர் பூர் போய் வாங்கிக்கலாம், அங்கே 2019 ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க எவ்வளோ லட்டு கேட்டாலும் கொடுப்பாங்க. அடி அவந்திக்கா கட்டா மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் சோட்டா பீம் பார்த்துட்டு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காது. சட்டை தள்ளுங்கோ, மற்றவங்களாம் லட்டு வாங்கணுமா இல்லையா? இந்த ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் திருப்பதியிலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. ஹே அவால், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், வெளியே வந்தேன்னு வச்சுக்க, குடுமி எழுத்து நானே கட் பண்ணுருவேன். பார்த்தேலா அபச்சாரம் அபச்சாரம், ஒரு பெண்ணாண்டால் பேசுகிற பேச்சா இது? கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க. அவந்திக்கா வா, இந்த மாம் வேற வான்னு சொன்னேன். ஹே இரு மாம், எங்களுக்கு இந்த லட்டே போதும். ஹே அவால் வெளியே வா. வா கட்டிங் தான், ஒருவேளை உண்மையிலே வந்து கட் பண்ணுறாலோ, கொஞ்சம் சேஃபாக இருந்துப்போம். அவால்ஸ்லாம் எங்க? ஹே சட்டு புட்டுன்னு வாங்க. ஆந்தோ வரேங்க. அடி அவந்திக்கா வா. ஹே வரேன் இரு மாம். நானும் வரமா. ஹே மொச்ச, நாங்கள் தான் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், உனக்கு என்ன பென்டனில் வர கேனன் பால் மாதிரி தானே இருக்க, அப்படியே உண்டினே போக வேண்டி தானே. அடி அவந்திக்கா. ஓல் லேடி வண்டா, இன்னும் கீழ் திருப்பதி வேற போனோம், நமக்கு நிறைய வேலை இருக்கு, மூடிக்கிட்டு வா. ஓ கீழ் திருப்பதி வேற ஒன்று இருக்கா, அதான் அவால்ஸ்லாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க மாம். அவந்திக்கா சாமியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஆமாம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹே மொச்ச மா பாருமா. யுகேஷ் தங்கம் விடு, நான் என்ன உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நாகரிகம் தெரியாத பொண்ணவ. டென்ஷன் ஆயிட்டா. ஹே சட்டு புட்டு வாங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மனுஷனை வா வந்திக்கா, இன்னும் கீழ் திருப்பதி வேற போனோம். போடி வரேன். ஆ ஏய் ஆ ஆ போ வரேன், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. மரியாதை மரியாதை. ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். மாமாமா வாங்கி கொடுமா. ஏன் கிறிஸ்தவங்க இப்பெல்லாம் இப்படி அடம்பிடிக்கிற, இப்பெல்லாம் பிடிக்க மாட்டியே. ஏய் சாவி கொடு. ஆ ஆ சாவியா? ஆ தோ இருங்க, இந்தாங்க
என்ன உம்முன்னு இருக்கான்? ஒன்றும் இல்லைங்க ஜடி. இந்த மொச்சை ரோட்டில் வரும்போது ஒரு ரிமோட் கார் பார்த்தான், அது அம்மா வாங்கி தரல, அதான் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கான். ஆ, போட்டு கொடுத்துட்டான். ஏன் ரெண்டு நாளில் போட்டு உடைக்கிறதுக்கா? ஹே மொச்சே, உன் ரிமோட் காருக்கு கோயிந்தா கோயிந்தா தான் அவந்திக்கா. குழந்தைய வெறுப்பே தாமரு. ஹே, உள்ளே வரீங்களா? எப்படி? யா கம்மிங் டேடி. இந்த தலையை கற்றால பாரு. யுகேஷ் தங்கம் அது வேணாம், அம்மா உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன். அம்மா சரியா? சரிம்மா. அப்புறம் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிடலாம். சாப்பிடவா டேடி? எனக்கு பிரியாணி டேடி. தொட்டப்பக்கட்ட பிஞ்சிரம் பார்த்துக்க அவந்திக்கா. திருப்பதிக்கு வந்துட்டு பிரியாணிலாம் சொல்லிட்டு இருக்க நீ. அவந்திக்காமா, என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு அவந்திக்காமா. டேடி, நான் அந்த மீனில் சொல்ல வெஜ் பிரியாணி சொன்னேன். ஓ, வெஜ் பிரியாணி சொன்னியா? ஏண்டி, குழந்தை கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, நமக்கு தாண்டி தப்பாக புரிஞ்சிருக்கு. என்னங்க அவள் சமாளிக்கிறாங்க? எப்படி எஸ்கேப் பண்ண பார்த்தியா இவளை? நம்ம பொழந்து கட்டுவோம். ஏண்டி, இந்தா சாம்பார் வச்சுக்க. இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, அதில் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆ, எப்படி ஆக்ஷன் கொடுக்குறாப்பர்? என்ன அவந்திக்கா முழிக்கிற? சாப்பிடு. ஆ, சாப்பிட்ற சாப்பிட்றேன். மா, அப்பளம் எடுமா? அப்பளமா? இந்த ஓ அப்பளமா, என்கிட்ட கொடுங்க. அடி அவந்திக்கா, அப்பளத்தை கொடு, உனக்கு தான் தனியாக இருக்குல்ல. ஆஹா, ஏண்டி சாப்பிடும் போது கூட சண்டை போடுவீங்களா? எல்லாத்தும் காரணம் இந்த அவந்திக்கா போடுதாங்க. ஹே ஓ லேடி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நான் நேற்று நைட்லேருந்து சாப்பிடாம இருக்கேன். ஏண்டா, அப்பளம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் நீ? அப்பா, அப்பெல்லாம் இல்லைப்பா, சாப்பிடு. சரிப்பா. என்னங்க நீங்க எங்க அவனை திட்டுறீங்க? அவளை திட்ட மாட்டீங்களே. ஆரம்பிச்சிட்டா. அவளை பாருங்க, பொம்பளை புள்ள மாதிரி உட்காந்து சாப்பிட்றா. உட்காந்து நல்லா கிங்காங் மாதிரி இப்படி உட்காந்து சாப்பிட்றா பாருங்க. ஆ சரி, அப்படியே இருக்கட்டும், அந்த ரசத்தெடு. அவந்திக்கா, வீட்டுக்கு வா. பேசுறதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் சாப்பிடுங்க. காலையிலே போய் கீழ் திருப்பதி பார்த்தாதான் சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும். என்னங்க, நீங்க குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? சரிங்க. தங்கம், நீ குளிச்சிட்டியா? குளிச்சிட்டமா. குளிச்சிட்டியா? சரி, தலைக்கு சந்தனம் வச்சுக்கிடாம். வேணாமா? டேய், வெயிலுக்கு நல்லதுடா. ஆமா ஆமா, மொச்ச நல்லா மாம்பழ பழம் மாதிரி இருக்கும் பாரு. அவந்திக்கா, காலங்காத்தாலேயே அவனை நோண்டாதன்னு சொல்லியிருக்கேன். ஏய், பேக்லாம் சரியா எடுத்தீங்களா பாருங்க. எடுத்துக்கிட்டுக்கேன் எல்லாத்தையும். இந்த ஈரத்துணி யார் வச்சா? அவந்திக்கா, இந்த ஈரத்துணி நீ தான் வச்சியா? எஸ் மாம், புது துணி மேல வச்சிருக்கா பாருங்க இவளை. ஹை மாம், கையை உடச்சு அடுப்புல வச்சிருவோம் பாத்துக்க அவந்திக்கா. இந்த மாதிரி கை நீட்டி பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. உன்னை பாத்துக்கிறேன் டி. ராவு காலம் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ளே இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போனோம். ஆ, தோ வரேங்க. வா அவந்திக்கா. போ வரேன். ரொம்ப பேசுகிற ஓல் லேடி, உன்னை பார்த்துக்கிறேன். ஏ அவந்திக்கா, உண்டியல் காசு என்னடி பண்ண? ஹே மொச்ச, நானே கடுப்பில் இருக்கேன், உன் தலை அடுப்பு மாதிரி தான் இருக்குது. அதில் தோசை ஊற்றி இப்போ நானே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவேன், பேசாமல் வா. இருடி, டைம் பார்த்து அம்மாகிட்டே சொல்கிறேன். என்னங்க கேட்டிங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? இன்றைக்கி சனிக்கிழமையா, அதுவும் விரதம் இருந்து போய் சாமி பார்த்தா அவ்வளோ விசேஷமா. இந்த மாதிரிலாம் இவளுக்கு யார் சொல்கிறது? ஹே ஓல் லேடி, நீ இப்படியே பேசிட்டுரு, நான் நாலு இட்லிக்கு நாலு வகை சட்னி சாப்பிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா வந்திக்கா, அதான் சரி. என்னங்க நீங்கள் என்னங்க அவளுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாமி பார்க்குற வரை யாருமே சாப்பிடக்கூடாது. மா, அந்த கார் தானே மா வாங்கி தர சொல்லி கேட்டேன், இங்கேயும் இருக்குது, வாங்கிதாம்மா. ஏண்டா, அந்த கார் தான் வாங்க வேணான்னு சொன்னேன் இல்லையா? மாமாம்மா, வாங்கி கொடுமா. நீ என்ன இப்பெல்லாம் அவந்திக்கா மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஏய் மென்சல் மாம், அந்த மொச்சையோட இப்பெல்லாம் என்ன கம்பேர் பண்ணாத. ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஜெரி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வை. பேசாமல் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் போல. அவந்திக்கா. ஏண்டி இப்போ வரியா இல்லையா? நான் கிளம்புறேன். இதோ வரேங்க. உன்னையை பார்த்துக்கிறேன். போயிட்டா. மாமாமா, ரிமோட் கண்ட்ரோல் கார்மா. ஹே மொச்ச, ரிமோட் கண்ட்ரோல் கார் தானே, நான் வாங்கி தரேன். நீ வாங்கி தரியா? நான் சொல்கிறத சொல்லுவியா? சரி சொல்கிறேன். அடுத்த எபிசோடில் சம்பவம் இருக்குது. வா வாங்கி தர மொட்டை. தங்கம், என் கூடியேரு. சரிமா. யுகேஷ், எப்படி உன் கையில் ரிமோட் காரு? அம்மா கண்டுபிடிச்சா. யார் வாங்கி கொடுத்தான்? திருடனியா? திருடலாம் இல்லைம்மா. என்னங்க, நம்ம பையன் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்லு. அவந்திக்கா, உன் வேலையா? சொல்லு. ஹே மொச்ச, சொல்லு யார் வாங்கி கொடுத்தானு. மா, அது வந்து யாருடா? சொல்லுடா சொல்லுடா. தண்டபாணி மாமா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு. எஸ், ட்ரிகர் ஆயிட்டா. ஒரு நிமிஷம் கொடுங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். யுகேஷ் தங்கம், அதை கீழே போடு. மாமாமா, வேணாமா இவளை. எப்படி? காம் டவுன் யுகேஷ் தங்கம். அம்மா உனக்கு நான் புதுசாக ஒன்று வாங்கித்தரேன், அதை கீழே போடு. மாமாமா, எனக்கு இதாமா பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? வெயில். எனக்கு எதிராகவே என் பையனை திருப்பிட்டா, பார்த்துக்கிறேன். காண்டாய் போயிட்டா. ஹே மொச்ச, நீ பண்ணதிலே உருப்படியான காரியம் தான். வா, இன்னொரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி தரேன். இன்னொன்று வாங்கி தரியா? சரி, தண்டபாணி மாமாவுக்கு தேங்க்ஸ் ஒன்று சொல்லு.